பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் பிக் ஜீனியஸ் அகாடமியின் பிளஸ் டூ மாணவர்களுக்கான பிக் மைண்ட்ஸ் டியூஷன் பேச்சஸ் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. மேலும் விவரங்களுக்கு 9-22 ஜம்புகேஸ்வரர் நகர், திருச்சி 5. தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். நாட்டுக்கான அஜெண்டாவா மக்களுக்கான அஜெண்டாவா பண்ணல? இல்ல, கமல் சாருக்கு என்ன அஜெண்டா இருக்குங்கறீங்க? கமல் சாருடைய கொள்கை என்ன? ஒரு நாள் வந்து கம்யூனிஸ்டவாதி தான் அறிமுகப்படுத்திக்கிறாரு, ஒரு நாள் ஆத்திகம் பேசுறாரு, நான் ஆத்திகவாதி இல்ல அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு குழப்ப நிலையில கமல் இருக்கிறாரு அப்படிங்கறது உங்களுக்கு தோணலையா? என்னைக்காவது இந்த விவசாய மசோதா எதிர்த்தோ நீட் எதிர்த்தோ களத்திற்கு வந்து திரு கமல் போராடி இருக்கிறாரு? அந்த வீடியோ காட்சிகளை காமிக்க முடியுமான்னு கேக்குறாரு. நான் சொல்றேன், டீ கடையில் இருந்தவங்க, டீ அந்த பிஸ்னஸ் பண்ணவங்களாம் வந்து இன்னைக்கு நமக்கு வந்து அதிகாரத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. தமிழ் சார் கட்சியில் பல பிஸ்னஸ் மேன்ஸ் இருக்காங்க, அவங்களாம் எனக்கு கட்சி ஆரம்பிச்சு அரசியல் வரலையா? ஏன் டீ கடை வச்சுருந்தோம் அரசியல் பண்ணக்கூடாதா? டீ கடை வைத்திருப்பவனும் அரசியலுக்கு வரலாம், ஆட்சி அமைக்கலாம். டீ கடை வச்சிருந்தவர்கள் சொல்லி பொய் சொல்லி தான் மோடி ஆட்சிக்கு வந்தார். இன்னைக்கு மோடி உருவாக்கிய சர்தார் பட்டேல் சிலைக்கும் கலைஞர் உருவாக்கிய திருவள்ளுவர் சிலைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. மக்களுக்கான குரலாக ஒழிக்கக்கூடிய தலைவராக ராகுல் காந்தி நிறைவேற்றி விட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவும் உங்களை ஒரு மிகப்பெரிய தலைவன் என்று கொண்டாடும் எழுதுறார் லெட்டர். காங்கிரஸுக்கான மதிப்பு அங்க இல்ல சார். உங்களுக்கு தேவை 120 சீட் தானே? ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளை கூட கூட்டணி அமைக்காம சீமான் அவர்கள் தனித்து களமாடுவது எனக்கு வேதனை தான் அடிக்குது. அந்த 204 தொகுதியில் நிற்பது வந்து அதிமுகவுக்கு சாதகமாக போகவே ஒழிய, திமுகவை எதிர்ப்பது அதிமுக சாதகமாக போகவே ஒழிய, இது ஒரு மக்களுக்கான அணியாக இருக்காது. கமல் தனி அணினா அதிமுக சாதகமாக போகாது, சீமான் தனியா அதிமுக சாதகமாக போகும். அதிமுகவும் சரி திமுகவும் சரி பிஜேபியால் இயக்கப்படுறதுனால இந்த மூணு பேருமே வரக்கூடாதுன்றதா என்னுடைய நிலைப்பாடு. ஏப்ரல் 6 உனக்கு என்ன வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு? தேர்தல் கமிஷன் அந்த அளவுக்கு நீ அடிமைப்பட்டு போயிட்டிய, தேர்தல் கமிஷன் உனக்கு வெக்கமா இல்லை? ரெண்டு பேருமே வளர்ச்சிக்கான திட்டம் இல்ல, மோடிக்கு தும்புற வளர்ச்சிக்கான திட்டம். இவ்வளவு கடுமையா சாடுறீங்க பாஜகவை, ஆனா கமலஹாசன் அவர்களை தான் பாஜக பி டீம்னு சொல்றாங்க எல்லாரும். நான் வந்து மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள் திமுகவும் அதிமுகவும் பிஜேபி, இந்த மூணையும் எதிர்ப்பதா இருந்தால் மட்டும்தான் நான் கூட்டணியே சேருவேன் சொல்லி தான் அவற்றை நான் சேர்ந்திருக்கேன். அவர் என்ன சொன்னார்? அவர் வந்து தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மக்கள் நீதி மையத்தில் சமீபத்தில் இணைந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் MNM பார்ட்டியாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்துல் கலாம் ஐயாவினுடைய ஆலோசகராக இருந்தவர், அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சியினுடைய தலைவராகவும் திகழ்ந்தவர் மதிப்பிற்குரிய திரு பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, மகிழ்ச்சி. சமீபத்தில் உங்களுடைய நகர்வுகள் ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் சந்திச்சு மக்கள் நீதி நினைஞ்சிருக்கிறீங்க, அதுவும் இணைந்த உடனே வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் MNM பார்ட்டியில அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் திரு பொன்ராஜ் போயிருக்கிறாரா அப்படிங்கிறதா முதல் கேள்வியா இருக்கு. நான் வந்து இன்றைக்கு ஒரு இந்த அதிமுக திமுக கூட்டணி ரெண்டுமே வந்து மக்களுக்கு எதிராக இருக்கு. இப்போ மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கூட்டணியும் மக்களுக்கு ஆதரவாக இல்லை. அப்போ மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய கூட்டணியை ஒரு நம்பிக்கை ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் ஆட்சி நடத்திட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எதிராக வந்து மக்களுக்கான ஒரு கூட்டணியை, மக்களுக்கான ஒரு முதலணியை உருவாக்கணும்னு தான் என்னுடைய லட்சியமாக இருந்துச்சு. அதில் தான் நான் வந்து ரஜினிகாந்த் அவர்களோடு இணைந்து பணியாற்றி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷன், ஒரு தொலைநோக்கு பார்வை திட்டத்தை உருவாக்கினேன்.
அவர் உடல்நலம் குறைவால் திரு தலைவர் ரஜினிகாந்த் வரல. அப்புறம் கமல் இவங்க ரெண்டு பேரையும் இணைச்சு கூட்டணியை கொண்டாடணும், ரஜினி கமல் ரெண்டு பேரையும் கூட்டணியை கொண்டாடணும். ஏன்னா இத்தம் பெரிய ஒரு 50 ஆண்டு கால பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சிகளை எதிர்த்து மக்களிடையே போய் நிற்கிறோம்னாலே ஒரு பெரிய மிகப்பெரிய பலம் வேண்டும். அப்போ கமல் ஒருத்தர் தான் வந்து அதுக்கான மாற்று சிந்தனைக்க ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். அவங்க சைட்லேருந்து ஒரு எங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை. அப்போ அந்த கூட்டணியை உருவாக்கணும், மாற்றத்திற்காக களத்தில் இறங்கி பாடுபடக்கூடிய இளைஞர்களை, என்ஜிஓக்களை, சின்ன சின்ன கட்சிகளை உருவாக்கிய அந்த இளைஞர்களை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன். அது நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் கமல் சார் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய விஷன் என்னன்னு கேட்டார். என்னுடைய விஷன் வந்து அப்துல் கலாமின் கனவை நனவாக்கணும். நான் வந்து அப்துல் கலாமின் கனவை நனவாக்கக்கூடிய எல்லாரும் கூடயும் நான் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கேன். நான் முதல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு சொல்லியிருந்தேன். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவிக்கு நாங்கள் அந்த விஷன் கொடுத்தோம், கலாம் சாரும் வந்து பார்த்தாரு கொடுத்தோம். அடுத்து வந்து விஜயகாந்த் அவர்களுக்கும் அந்த விஷனை கொடுத்தோம். அடுத்து சரத்குமார் வந்து பார்த்தாரு, அவருக்கும் கொடுத்தோம். ஜெயலலிதா அவர்கள் வந்து அப்துல் கலாம் அவர்களோட அந்த இணைந்த அந்த தொலைநோக்கு பார்வை திட்டத்தை கொடுத்தோம். அதை தான் வந்து தேர்தல் அறிக்கை எடுத்தாங்க. அதை விஷன் 2023 அவங்க கிரியேட் பண்ணாங்க. அந்த 5 நாள் அவர்கள் இருந்து கூட இருந்து பார்த்தாங்க. அந்த விஷன் 2023 இன்றைக்கி வந்து ஒரு மூலையில் கிடக்கு, சரிங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லா அரசியல் தலைவர்களுமே வந்து தனக்கான ஒரு ஒரு அஜெண்டாவோட ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, நாட்டுக்கான அஜெண்டாவா மக்களுக்கான அஜெண்டாவாக ஒர்க் பண்ணல. இல்லை, கமல் சாருக்கு என்ன அஜெண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கமல் சாருடைய கொள்கை என்ன? இப்போது இடதுசாரிகள் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, வலதுசாரிகள் இருக்காங்க, சென்டர்னு பேசுகிறாரு, மையம்னு பேசுகிறாரு, என்ன கொள்கைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமல் கிட்ட? அதாவது அவருடைய கொள்கை வந்து அவர் மையம்னு அவர் சொல்கிறார். அது அவருடைய கொள்கைக்கு வந்து அவர் விளக்கம், நான் இங்கேயும் சரல அங்கேயும் சரலன்னு சொல்கிறார். இதுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1960களில் அண்ணா தான் அந்த நடுநிலை கொள்கையை எடுத்தார், சென்ட்ரிசம். அப்போ அண்ணா உருவாக்கிய கொள்கை சென்ட்ரிசம். அதாவது என்னென்னா வலதுசாரியாக இருக்கட்டும் இடதுசாரியாக இருக்கட்டும், இதில் எது மக்களுக்கு தேவையான கொள்கையோ அந்த கொள்கையை தான் நான் அடாப்ட் பண்ணுவேன்னு சொல்லி முதல் முதலாக தமிழகத்தில் சென்ட்ரிசத்தை கொண்டு வந்தவரே பேரறிஞர் அண்ணாவார், சரிங்களா? அடுத்து சென்ட்ரலில் முதல் முதலாக அதுக்கு நான் அலைன் மூமெண்ட்ன்ற ஒரு முடிவை எடுத்து உலகம் மதிக்கக்கூடிய தலைவராக நான் ரஷ்யா பக்கமும் சேரலை, அமெரிக்கா பக்கமும் சேரலை. எது எனக்கு இந்தியாவுக்கு இந்தியாவை வளப்படுத்த எது எனக்கு தேவையோ அதை நான் சோசியலிசமும் உருவாக்குவேன், இண்டஸ்ட்ரியும் உருவாக்குவேன், பப்ளிக் செக்டரையும் உருவாக்குவேன், நான் விவசாயத்தையும் உருவாக்குவேன். அப்போ இப்படி இந்த 4 கொள்கையும் எடுத்ததுனால தான் இந்தியா இன்றைக்கி ஒரு வளமான நாடாக, இன்றைக்கி அதுக்கு அடித்தளம் விட்டவர் ஜவஹர்லால் நேரு. அதை முன்னுக்கு கொண்டு வந்தவங்க, ஒரு வலிமையான நாடாக மாற்றணும்னு நினச்சவங்க இந்திரா காந்தி, அதுக்கடுத்து ராஜீவ்காந்தி, இப்படி பல்வேறு காங்கிரஸ் வந்து இந்த சென்ட்ரிசத்தை எடுத்து தான் உள்ளே வந்திருக்காங்க. அப்போ இன்றைக்கி வலதுசாரியாக தான் இருக்கணும் இல்லை இடதுசாரியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திராவிட கட்சியே கிடையாது. இல்லை, இப்போது அடிப்படையில் நம்ம பார்த்தோம், நீங்கள் கம்பேர் பண்ண ரெண்டு பேருமே எடுத்துக்கிறோம், பேரஞ்சர் அண்ணா அவர்களாக இருக்கட்டும், நேரு அவர்களாக இருக்கட்டும். அண்ணாவின் மீது திராவிடம் அப்படிங்கிற ஒரு கொள்கை கோட்பாடு அப்படிங்கிறது இருக்குது. நேரு அவர்கள் நீங்கள் சொன்ன கூட சென்ட்ரிசம் கையில் எடுத்திருந்தாலுமே பேசினாலுமே கூட ஒரு சோசியலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு முகம் அவருக்கு இருக்குது. ஆனால் கமலஹாசன் அவர்களுக்கு எந்த முகமும் இல்லாமல் இருக்குது. அவர் ஒரு நாள் வந்து கம்யூனிஸ்டவாதி தான் அறிமுகப்படுத்துகிறார், ஒரு நாள் ஆத்திகம் பேசுகிறார், நான் ஆத்திகவாதி இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு குழப்ப நிலையில் கமல் இருக்கிறாரு அப்படிங்கிறது தோணலையா? அவர் குழப்ப நிலையில் இருக்காரா இல்லையோ, மக்கள் வந்து இன்னைக்கு குழப்பத்தில் இருக்காங்க. இப்போ மக்களுடைய குழப்பத்திற்கு ஒரு தீர்வு வேணும், அந்த தீர்வுக்கு ஒரு பாலமாக ஒரு பிளாட்ஃபார்மாக கமல் இருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கூட்டணியில் தான் வருவேன் சார் உங்களோட. நான் வந்து நான் வந்து சேர்றதுக்கு முடியாதுன்னு நான் முதல் அவர் என்னை அழைத்த உடனே நான் சொன்னேன். ஓகே, அப்போ நான் வந்து கூட்டணியாக வரும்பொழுது உங்களுடைய கொள்கைகள் இருக்கும், எங்களுடைய கொள்கைகள் இருக்கும், எதில் நம்மளுக்கு வேறுபாடு இருக்கோ நம்ம வந்து அதில் அதை விட்டுட்டு வேறுபாடுகள் விட்டுட்டு எதிர்ப்பு உடன்பாடு இருக்கோ அதில் மட்டும் போவோம் சார். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து ஒரே கொள்கை இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த இதில் வந்து நான் இத்தனைக்கும் உங்கள் மக்கள் நிலையத்தில் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கிறீங்க, அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே உள்ள வந்து அங்கே ஆல்ரெடி இவ்வளோ நாளாக களத்தில் பணியாற்றிருக்கக்கூடிய மிகப்பெரும் தலைவர்கள், இண்டஸ்ட்ரியல் லீடர்ஸ், பிஸ்னஸ் லீடர்ஸு, தன் பணத்தை போட்டு மாற்றம் வேணும்னு சொல்லி கமலை நம்பி உள்ளே வந்திருக்காங்க. இதில் வந்து நான் டிஸ்டர்ப் பிங் ஃபோர்ஸாக விரும்பலை சார். உங்கள் கட்சிக்குள்ளே வந்து நான் வந்து இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு விரும்பலை சார். எனக்கு வந்து அப்துல் கலாமின் கொள்கையை எடுத்துகிட்டு போகணும், அந்த கொள்கையை ஜெயலலிதாட்ட கொடுத்தேன். அவர் வந்து கலாம் சார் நானும் சேர்ந்தான் கொடுத்தோம் அந்த கொள்கையை. பல்வேறு காரணங்களால் ஜெயிலுக்கு போக வேண்டியது, வழக்கு அது இது, அப்புறம் அரசியல் மாற்றம், இப்படி பல்வேறு கொள்கையை அவங்களால் நிறைவேற்ற முடியல. ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பாக நீங்கள் வந்து அமைஞ்சால் உங்களோட கூட்டணி சேர்றதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு தான் நான் வந்து சொன்னேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கூட்டணி சேர அளவுக்கு என்ற கட்சியே கிடையாது. அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சியை வந்து பதிவே பண்ண விடலை இந்த பிஜேபி. அதாவது பிஜேபி தான் பண்ண விடலை. ஆமாம், அப்புறம் என்ன வேணா, இப்போ பிஜேபி கீழே தான் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் வந்து இண்டிபெண்டன்ட் பாடி தான். நீ எப்படி எனக்கு நான் இத்தனைக்கும் அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சியில் மெம்பர் கூட கிடையாது.
என்னைய தலைமை விளையாட்டு ஏற்றுக்கிட்டாங்க, நான் அவங்களுக்கு வழிகாட்டுறேன். அப்போ இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட கட்சியை, அப்துல் கலாம் பேரில் வச்ச கட்சியை அவங்க ஃபேமிலியிலேருந்து கேஸ் போட்டாங்க, அதை கவுண்டர் பண்ணோம். அப்போ கவுண்டர் பண்ணும் பொழுது ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லிச்சு, எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவு எடுக்குதோ அது எங்களுக்கு ஓகேனுச்சு. எலெக்ஷன் கமிஷன் அஃபிடவிட்டே தாக்கல் பண்ணிட்டாங்க. என்ன தாக்கல் பண்ணியிருக்காங்க, அப்துல் கலாம் பேரில் கட்சி நடத்துறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை, ஏற்கனவே இந்திரா காந்தி பேரில் இருக்குது, ஜெய்ஜீவன் ராம் பேரில் இருக்குது, நேதாஜி பேரில் இருக்குது, காந்தி பேரில் இருக்குது, காமராஜர் பேரில் கட்சி இருக்குது, அதனால் அப்துல் கலாம் பேரில் கட்சி வைப்பதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லைன்னு அஃபிடவிட்டே தாக்கல் பண்ணிட்டாங்க. அஃபிடவிட்டு தாக்கல் பண்ண பிறகு நீங்கள் 4 வருஷமாக நீங்கள் வந்து கேட்ட அத்தனை ஆவணங்களும் சப்மிட் பண்ணியாச்சு, ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும்னா கொடுத்தாச்சு, பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாச்சு, எல்லா கம்ப்ளைன்ஸும் முடிச்சு 4 வருஷமாக நீங்கள் கொடுக்கல. என்னுடைய ஓப்பன் டிபேட்டில் ஆசீர்வாதம் ஆச்சாரின் ஒருத்தர் வந்து நீ கட்சியை நான் பதிவு பண்ண விட மாட்டேன்னு சொன்னார், அதான் நடக்குது. கடைசியில் நான் வந்து ஓப்பன் மீடியாவில் வந்து நான் குற்றச்சாட்டு சொன்ன பிறகு இப்போ ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து கோர்ட்டில் அந்த கேஸ் இருக்குது, அந்த கேஸை முடிச்சுடுவாங்க எங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி இப்போ கொடுத்துருக்காங்க, சபக்கெட்டு கட்டுறாங்க. அப்போ இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த கட்சி பதிவு பண்ணதுனால அப்துல் கலாமை நம்பி வந்த இளைஞர்கள் ஊரில் கொடி கட்ட முடியல, கொடி கட்டி ஒரு ஊர்வலம் நடத்த முடியல, எந்த விதமான கொடியும் கட்ட முடியல, எல்லாம் பண்ண முடியல. அப்போ என்ன அது, கலாமுடைய பேரே வரக்கூடாது, நாங்கள் அவரை புதைச்சிட்டோம், புதைச்சவர் எந்திரிச்சு வந்துடக்கூடாது, கொள்கையை அவர் வந்து விதைக்கப்பட்டவர். இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள் மனதில், இளைஞர்கள் மனதில் விதைக்கப்பட்டு ஒவ்வொரு வீட்டிலையும் இன்றைக்கி எப்படி எம்ஜிஆர் கூடியிருக்காரோ, எப்படி கலைஞர் இருக்காரோ, எப்படி ஜெயலலிதா இருக்காங்களோ, அது மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையுமே இன்றைக்கி கலாமுடைய ஃபோட்டோவுடைய ஒவ்வொரு கிராமத்திலையும் கட்சி வேறுபாடின்றி, மத வேறுபாடின்றி இளைஞர்கள் ஒன்றாக இணையம்னா அதுக்கு அப்துல் கலாம் தான் காரணம். அப்துல் கலாம் படத்தை வச்சு தான் எல்லாம் ஒன்றா இணைந்தாங்க. இப்போ இப்படிப்பட்டவங்களை வரவிடக்கூடாதுன்னு இந்த அரசியல் கட்சி தீர்மானிக்குது அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறது, அப்போ வந்து ஒரு இன்னைக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்குது, திருவண்ணாமலை கும்பாபிஷேகம், ஜோதி மகர ஜோதி, நீங்கள் போக முடியல, வழியை போட்டு கேட்டை போட்டு மூடிட்டாங்க, நாங்கள் எங்கேயுமே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணணும், மலையில் கண்ணு மண்ணில் ஏறி போய் அதை போய் தரிசனம் பண்ணணும் போகிறோம். என்ன தரிசனம், மக்கள் தான். அப்போ அந்த மக்களுக்கான தரிசனத்தை அந்த விஷனை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் நான் வந்து, அவர் கேட்டார், கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார், நான் வந்து கலாம் அவங்களுடைய பிறந்த மண்ணில் ராமேஸ்வரத்தில் தான் ஆரம்பித்தேன் கட்சி, நீங்கள் கலாமனுடைய கணவன் நனவாக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுடைய கனவும் என்னுடைய கனவும் ஒன்று தான், கலாமனுடைய கனவு என்னென்னு எனக்கு ஃபுல்லாக தெரியாது, ஆனால் உங்களுக்கு அந்த விஷன் இருக்குது, கலாமனுடைய கனவு இருக்குது, நீங்கள் இத்தனை பேர் பணியாற்றிருக்கீங்க, இன்றைக்கி மக்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் போய் அந்த விதைச்சிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்துங்க, உங்கள் கலாமுடைய கனவை நனவாக்குவதற்கு நான் பிளாட்ஃபார்ம் உருவாக்கி வச்சுருக்கேன், இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுங்கள், கலாம் கனவை நனவாக்குங்க, கொண்டு வாங்க, நீங்கள் இதை இந்த கட்சியினுடைய எடுத்து நீங்கள் முன்னுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் 3 முறை என்னை கேட்டுக்கொண்ட பிறகு தான், அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவர் எனக்கு நம்பிக்கை கொடுத்தார். ஓகே, அந்த நம்பிக்கையின் பேரில் கலாமின் கனவை நான் நனவாக்குவேன். எனக்கு இன்றைக்கி அதிமுக சொல்லலை, எடப்பாடி சொல்லலை, இபிஎஸ் ஓபிஎஸ் இபிஎஸ் சொல்லலை, இந்த 2 பேருமே 5 நாள் பயிற்சியில் என் முன்னால் உட்காந்து கேட்டிருக்காங்க, லிசன் பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதா அம்மா இருக்கார், அப்போ பயிற்சியில் ஓபிஎஸ் இருக்கார், ஆனால் எடப்பாடி எங்கே உட்காந்துருக்காங்க எனக்கு தெரியாது, ஆனால் அவர் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு எல்லாம் கேட்டிருக்காங்க, இவங்க என்னையை அப்ரோச் பண்ணலை, இதை இந்த கலாமின் கனவை நனவாக்குறோம், இந்த நாட்டை வளப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணலை. அவங்க அப்ரோச் பண்ணது யார், மோடியும் அமித்ஷாவையும். அப்போ அவங்ககிட்ட போய் நான் எப்படி கொடுக்க முடியும். அதே நேரத்தில் திமுக அவங்களுக்கு 390 கோடி இப்போ செலவழித்து ஒரு பிகேன்ற ஒரு ஆள் வந்து மோடியும் அமித்ஷாவும் வச்சுருந்த பிகேயும் சூழ்நிலையும் இப்போ வச்சிருக்குது திமுகவும் அதிமுகவும் தான், சரிங்களா? அது ஒரு தேர்தல் ஸ்ட்ராட்டஜிக்காக என்னங்க உங்களுக்கு என்ன, இப்போ கமல் கட்சியிலேயே இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, முழுக்க முழுக்க நீங்கள் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காங்க, பணக்காரர்கள் இருக்கிறாங்க, ஒரு எலைட் பீப்புளுக்கான ஒரு கட்சியாக கமல் கட்சி இருக்குது. என்னைக்காவது இந்த விவசாய மசோதா எதிர்த்தோ, நீட்டை எதிர்த்தோ, களத்திற்கு வந்து திரு கமல் போராடி இருக்கிறாரு, அந்த வீடியோ காட்சிகளை காமிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இதை நான் சொல்கிறேன், களத்துக்காக போராடணும்னா, போராட்டம் என்பது என்னைக்கு மக்கள் போராடுறாங்களோ அப்போ ஆட்சி சரியில்லைன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு 90 நாள் விவசாயிகள் போராட்டம் நடக்குது. அப்போ என்ன அர்த்தம், நீ என்ன வேணாலும் போராடு, என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் நான் கேட்க மாட்டேன், நான் செஞ்சது கார்ப்பரேட்டுக்கு உதவியாக இருப்பேன்னு ஒரு பிரதமர் முடிவெடுத்திருக்கார், சரிங்களா? இங்கே தமிழ்நாட்டில் எத்தனை போராட்டம், வரிசையாக அத்தனை போராட்டங்கள், ஏதாவது நடந்துச்சா? ஒன்றும் நடக்கலை. நீ என்ன அடையாளம் தானே, களத்துக்கு வந்து போராடுறதுங்கிறது ஒரு அடையாளப்படுத்துறது. கமல் செய்யல, அதுக்கு செய்யலைன்னா எத்தனை பேருங்க செஞ்சாங்க? எடப்பாடி எத்தனை போராட்டம் நடத்தி ஆதரிக்கிறார்? எடப்பாடி எத்தனை போராட்டம் நடத்தி முதலமைச்சர் ஆனார்? ஓபிஎஸ் எத்தனை போராட்டம் நடத்தி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உட்காந்துருக்காரு? சொல்லுங்கள், எத்தனை போராட்டம் நடத்துனாரு? அதுக்கு ஸ்டாலின் ஆச்சு சொல்லலாம், மிசாவில் போராடினாரு, அதை பண்ணார், இதை பண்ணார், எல்லாம் பண்ணாருன்னு சொல்லலாம். நீங்கள் எத்தனை போராட்டம் நடத்தி இவங்கெல்லாம் முதலமைச்சர் ஆகிருக்காங்க சொல்லுங்கள் பாப்போம். அப்போ நீங்கள் வந்து போராட்டம் நடத்தினா தான் நீ அரசியலுக்கு வரணும்னு சொல்கிறது வந்து ஒரு பிற்போக்குத்தனம். எடப்பாடி பழனிசாமி கமலை ஒப்பிடுறீங்களா? இல்லை இல்லை, அப்படி இங்கே பாருங்கள்,
கமல் வந்து ஒப்பிட இவங்களுக்கெல்லாம் ஒப்பிட முடியாத ஒரு தன் துறையில் எட்டாம் வகுப்பு படிச்சிருந்தாலும் எந்த துறையை எடுத்துக்கிட்டாரோ அந்த துறையில் வந்து தலை சிறந்த ஒரு நடிகனாக உலக நாயகனாக அவர் அந்த துறையில் பரிணமிச்சிருக்கார். அதை வந்து அவர் உண்மையாக ஒத்துக்கிறார். எனக்கு தெரியும் அது. எனக்கு வந்து முழுசாக வந்து அரசியலில் ஏதாவது மாற்றம் வரணும். எப்படி ஒரு காமன் மேன், நீங்கள் காமன் மேன், எனக்கு வந்து கண்ணு முன்னால் வந்து இத்தனை இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லை, விவசாயிகள் சீரழிக்கிறாங்க, தொழில் நசுங்கி போச்சு, 55,000 தொழிற்சாலை மூடிவிட்டான். இன்னைக்கு ஒரு காமனாக ஒரு பெட்டி கடை வச்சு பிழைக்க முடியலைங்க. அந்தளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இதை மாற்றணுன்ற ஒரு காமன் மேனுக்கு, ஒரு சாதாரண மனிதனுக்கு என்ன கோபம் வருமோ அந்த கோபம் கமலுக்கு வந்திருக்கு. நீங்கள் வந்து உடனே நீங்கள் பெரிய லட்சிய சித்தாந்தவாதி, லெனினிஸ்டாக இருக்கணும், சோசியலிஸ்டாக இருக்கணும், இப்படி இருந்தால் தான் அரசியலுக்கு வரணும் சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தை. இப்போ அதே போல திரு புண்டாச்சரவர்கள் பேசி பேச்சு நான் முழுமையாக கேட்டிருந்தேன். அவர் பேசும்போது இடத்துல சொல்றாரு, புண்டாச்சரி என்ன பேசுறாங்கன்னா, டீ கடையில் இருந்தவங்க, டீ அந்த பிஸ்னஸ் பண்ணவங்களாம் வந்து இன்றைக்கி நமக்கு வந்து அதிகாரத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. அது சரியான ஒப்பீடுன்னு நினைக்கிறீங்க சார். ஆமாம், இப்போ கமல் சார் கட்சியில் பல பிஸ்னஸ் மேன்ஸ் இருக்காங்க, அவங்களாம் எனக்கு கட்சி ஆரம்பித்து அரசியல் வரலையா? ஏன் டீ கடை வச்சுருந்தோம் அரசியல் பண்ணக்கூடாதா? டீ கடையை ஆத்துறவங்க அரசியல் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. டீ கடை பண்ணுறவங்க வரலாம். சாதாரண மனிதன், எந்த ஒரு சாதாரண தொழிலை செய்யக்கூடிய மனிதன் கூட வரலாம். ஆனால் அவனுக்கு காமராஜர் போல மக்களை பற்றிய சித்தாந்தம் இருக்கா, மக்களை பற்றிய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய உள்ளம் இருக்கா, நல்ல உள்ளம் இருக்கா? அப்ப காமராஜர் படிக்காதவர்கள். அது கரெக்ட். அந்த விஷயம் அங்கதான் சொல்றேன். சொல்லும் போது சொன்னா டீ கடை வச்சிருக்கிறவங்க இருக்கிறவங்களாம் அரசியலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. அதாவது வந்து எல்லாத்தையும் ஒரு சித்தாந்தத்தை விளக்கிட்டு இருக்க முடியாது. டீ கடை வைத்திருப்பவனும் அரசியலுக்கு வரலாம், ஆட்சி அமைக்கலாம். டீ கடை வச்சிருந்தவருன்னு சொல்லி பொய் சொல்லிதான் மோடி ஆட்சிக்கு வந்தாரு. டீ கடை வச்சிருக்கவர் மாதிரியா நடக்கிறாரு? அப்ப மக்கள் மேல நம்பிக்கை, டீ கடைக்காரனுக்கு, அத்தனை டீ கடைக்காரனுக்கும் மக்களுக்கு வந்து ஏமாத்தாம டீ போட்டு கொடுப்பாங்க, ஏமாத்தாம செய்வான், இவன் ஏமாத்தாம ஆட்சி நடத்துறாங்களா அவங்க? அது நியாயமான, அதைத்தான் சொல்ல வர்றேன். டீ கடை வச்சிருந்தவன் வர்றாங்கன்னா ஒட்டுமொத்தமா நான் வந்து அங்க வந்து ஒரு கொள்கை விளக்க முடியாது. டீ கடை வச்சிருந்தவங்க கையில ஆட்சியை கொடுத்தோம்னா, டீ கடை வச்சிருக்கவன் நல்ல மனிதனாக இருந்தால் அவன் கையில தாராளமா நம்பி ஆட்சியை கொடுக்கலாம். டீ கடை வச்சிருக்கவன் இன்னொருத்தனுக்கு அடிமையா இருந்தா அவனை எதிர்த்து தான் போராடணும். ரொம்ப குறிப்பா நீங்க அந்த இதுல மீட்டிங்ல பேசும்போது கூட கமல் சாருக்கு ஒரு 4% வாக்கு வங்கி தான் இருக்கு, டிடிவிக்கு ஒரு 4 இருக்கு, சீமானுக்கு ஒரு 4 இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறீங்க, இருக்கிறதுன்னு சொல்ல முடியும். நாடாளுமன்ற தேர்தலில் கமல்ஹாசன் சார் வாங்கின வாக்கு சதவீதம் எவ்வளவு? 4%. அப்ப அதான் சொல்ல முடியும். நீங்க அதை இல்லைங்கிறீங்க. நீங்க இருக்கிறது பாஸ்ட்ங்க, இனிமே போறது ஃபியூச்சருங்க. பாஸ்ட் நீங்க பதிவாகலையே சார். பாஸ்ட் நீங்க பேசுறீங்க. அதிமுக 42% வாக்கு இருந்தது, நீ 12% போச்சு. எப்படி போச்சு? திமுகவுக்கு 30% இருந்துச்சு, 52% எப்படி மாறிச்சு? மக்கள் வந்து வாக்கு வங்கின்னு ஒன்றும் கிடையாதுங்க. கட்சியில் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே வாக்கு வங்கி வச்சுருக்காங்க. எவ்வளோ பெர்சன்டேஜ்? 15%-20% தாங்க வாக்கு வங்கி அவங்களுக்கு. அதுதான் அவங்கள நம்பி, ஏன்னா ரெட்டலை வந்து ரெட்டலையாக இருக்கட்டும், உதயசூரியனாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து வாக்கு வங்கி 20%க்கு மேலே கிடையாது அவங்களுக்கு. நீங்கள் தனியாக நிற்க சொல்லுங்கள் எல்லா பார்ட்டியும், எல்லா பார்ட்டியும் வாக்கு வங்கியாக என்னன்னு தெரிஞ்சு போகும். தானே கட்சிக்கு பொதுமக்கள்ன்றது தனியாக தெரியும். பொதுமக்கள் ஓட்டு போட்டால் மட்டும்தான் ஆட்சி மாற்றம் நடக்கும். அப்போ வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடியது ஏடிஎம்கே, அதனுடைய கூட்டணி 20% தான். டிஎம்கே அதனுடைய கூட்டணி 20% தான். மிச்சம் இருக்கக்கூடியது சீமானுக்கு 4% ஓட்டு, கமலுக்கு 4% ஓட்டு, டிடிவிக்கு 6% ஓட்டு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 6% ஓட்டு. இதானே இது ரெண்டையும் கூட்டு பாருங்கள் எவ்வளோ வருது? 20 மேலே வருதா? அப்போ என்னாச்சு? 20, 20, 20, 40, 60 தானே வருது. மிச்சம் இருக்கணும் 40% ஓட்டு போடாமல் உட்காந்துருக்காங்க. அப்போ 20 பெருசா, 20 பெருசா, 20 பெருசா, 40 பெருசா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ என்னென்னா, வாக்கு வங்கின்றதெல்லாம் மித்து. இந்த வாக்கு வங்கி வச்சுருக்கு இவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் மீடியாலாம் சொல்கிறீங்கல்ல, எல்லாம் பேசுகிறீங்கல்ல, வாக்கு வங்கி, ஜாதி வங்கி, மத வங்கி, ஓட்டு, இது எல்லாமே மித்துங்க. நான் இந்த மித்துனால் மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனம் ஒன்றுமே கிடையாது. அதனால் ஃப்யூச்சரை நீங்கள் பார்க்கும் பொழுது ஃப்யூச்சர் வந்து பிரைட்டாக இருக்குது. இந்த வாக்கு வங்கி அப்படியே மாறலாம். இல்லை, 50 ஆண்டு கால அரசியல், தமிழக அரசியல் வரலாற்றில் 3வது அணியின் அமைச்சவங்க எல்லாருமே ஸ்பாயிலர்ஸ் ஆஃப் எலெக்ஷன் தான் இருந்துக்கிறாங்க தவிர யாரும் வெற்றி நோக்கி நகர்ந்தது கூட கிடையாது. பிறகு எப்படி 100 சீட்டுகளுக்கு மேலே வெல்வாரா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? இது ஒரு அதீதமான ஒரு மிகுதியான ஒரு நிலைப்பாடு கிடையாது. நான் வந்து சொன்னது, நான் வந்து 101க்கு நான் என்னுடைய கால்குலேஷன் 101, கொஞ்சம் என்னுடைய கால்குலேஷன் என்னென்னா 101னா, இப்போ 100 பேர் திமுக ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் 50 பேர் திமுகவுடைய வாக்கு வங்கியாக இருக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 50 பேர் எவ்வளவு? 50 பேர் பொதுமக்கள் ஓட்டு போட்டு தான் அந்த 100 வந்திருக்கும் வரும். அப்போ அந்த 50 பேரில் 20 பேர் நீங்கள் டார்கெட் பண்ணி அடிங்கன்னு சொல்கிறேன். 20 பேர் பொதுமக்கள் பொதுமக்கள்கிட்ட தான் கேட்குறேன், உங்கள் வாக்கு வங்கியை தர முடியாது, ஏன்னா அவங்க ஓட்டு திமுக விட்டு மாறி போட்டு போட மாட்டாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேல 100 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் 50 பேர் வந்து ஏடிஎம்கேடைய வாக்கு வங்கி, 60 பேர் கூட வச்சுக்கோங்க. அதில் 30% நீங்கள் எடுக்க முடியும், ஏன்னா பொதுமக்கள் ஓட்டு.
நாங்கள் டார்கெட் பண்ணுறது பொதுமக்கள் ஓட்டு, ஏன்னா அதுதான் ஸ்விங்கர் ஏற்படுத்துது. அப்போ ஏடிஎம்கேயில் 100 ஓட்டில் 30 ஓட்டு, டிஎம்கேயில் 100 ஓட்டில் 20 பட்டு 50% ஓட்டா. அப்போ இதை தாண்டி 30% ஓட்டு போடலை, சென்னை மட்டும் 49% பேர் ஓட்டு போடலை. இதில் ஒரு 30% அந்த அதில் 70% நான் விட்டுட்டேன். 70% சீமான எடுத்துக்கலாம், அடுத்து வந்து டிடிவி எடுக்கலாம், இல்லை வேறு மற்ற கட்சிகள் எடுக்கலாம் வச்சுக்கோங்களேன், ஏடிஎம்கே டிஎம்கே கூட எடுக்கலாம். அதில் ஓட்டு போடாத மக்களில் ஒரு 30% ஓட்டு தான் நான் எடுத்து 234 தொகுதிக்கு நான் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணேன். ஒர்க் அவுட் பண்ணதில் எனக்கு 101 ரிசல்ட் வந்தது, 101. இன்னும் கொஞ்சம் ஒரு 5% 2% கூட கூட எடுத்தோம்னா 121 போட்டு மக்கள் நீதி மையம் ஜெயிக்கும். நான் போட்டக்கூடிய கால்குலேஷனை நம்ம விஷனை கொண்டு போனேன். இந்த தமிழ்நாட்டுடைய கடனை ஒட்டுமொத்த கடன் 5.7 லட்சம் கோடி கடனை அடைக்கிறதுக்கு என்கிட்ட திட்டம் இருக்குது, சரிங்களா? வரி வருமானத்துக்கு ஈக்குவலண்டான வருமானத்தை உருவாக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிளான் இருக்குது. இதெல்லாம் தான் ஜெயலலிதாவுக்கு நான் கொடுத்தேன். இன்னைக்கு வந்து 2023 ஒரு தனிநபர் வருமானத்தை 68,000 ரூபாய்க்கு உயர்த்துவதான் என்னுடைய இலக்கு சார். கண்டிப்பாக பொன்றா, அந்த லட்சியத்தை அந்த லட்சியத்தை எனக்கு ஒரு ஆட்சி கிடைச்சிச்சுன்னா, நான் சொல்லக்கூடிய என்னுடைய அட்வைஸ் படி நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி கிடைச்சிச்சுன்னா, ஆட்சியை உருவாக்குனா அந்த ஆட்சி 10 வருடத்தில் 5 வருடத்தில் கடன் நடப்பேன். அடுத்த 5 வருடத்தில் தமிழகமே வளமான நாடுகளுக்கு இணையாக சைனாவுக்கு ஈக்குவலண்டா ஜெர்மனிக்கு ஈக்குவலண்டா உருவாக்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு அப்துல் கலாம் கொடுத்துருக்காரு. 15 வருடம் அவரோட அரசியல் பயணித்திருக்கேன், 5 வருடம் அவரோட வந்து விஞ்ஞானியாக பயணித்திருக்கேன். அப்போ இத்தனை இதுக்காக அனுபவங்கள், இந்த அனுபவங்களை வச்சு ஒரு ஒட்டுமொத்த அரசையும் நம்மகிட்ட நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, நல்ல ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, கிரவுண்ட் லெவலில் ஒரு நேர்மையாக செயல்படக்கூடிய விஓஓ லெவலுக்கு நேர்மையாக செயல்படக்கூடிய அதிகாரிகள் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அத்தனையுமே சரி பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் யூனிட்ல இன்னைக்கு 40,000 கோடி வருஷ வருஷம் போடுறோம், 9,000 கோடி நஷ்டம், 900 கோடி லாபம். இதை வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளும் அதிக அமைச்சர்களும் ஆள்றாங்க. இதை ஒட்டுமொத்தமாக மாற்றக்கூடிய வல்லமை என்கிட்ட இருக்கு. இதை இந்த வல்லமையை வந்து ஆட்சி கிடைச்சாதான் நடக்கும். அந்த வல்லமையை நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா கண்டிப்பாக பொதுமக்கள் வந்து இன்னைக்கு எதையும் இன்னைக்கு ஒன்று மட்டும் நினச்சிங்க, நாம் ஒரு செயலை திரும்பி திரும்பி செய்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய வேறு முடிவுகள் வரலைனா, நாம் எதிர்பார்க்கக்கூடிய முடிவுகள் வரலைனா, நாம் அந்த செயலை செய்வது தவறு என்ற அர்த்தம். அப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கடந்த 50 வருடமாக நம்ம ஓட்டு போட்டு மாற்றி மாற்றி போட்டோம். அப் டு ஜெயலலிதா வரைக்கும் பரவாயில்ல, எல்லாருமே வந்து மக்கள் தலைவர்கள், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அத்தனை பேரும் மக்கள் தலைவர்கள், மக்களுக்காக பாடுபடும் தலைவர்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே மக்களுக்கான தலைவர்கள் இல்லை. அப்போ இவர்களுக்கு அந்த விஷன் இருக்குமா? இல்லை. ஓட்டு, ஜாதி, மதம், மொழி, அடுத்து வந்து ஊழல், லஞ்சம், லாவண்யம், அராஜகம், அட்டூழியம், இதுதான் இவங்களுடைய இதாக இருக்குது. அப்போ ஓட்டு போட்ட பிறகு இவங்க எல்லாமே வந்து மேலே உட்காந்துக்கிட்டு ஒட்டுமொத்த இளைஞர்களது 2 கோடி இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க கொடுக்கணும்னா விஷன் 2020 உருவாக்கினேன். 2 கோடி இளைஞர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க அரசாங்கம், இல்லையே 10 ஸ்மார்ட் சிட்டிஸ் உருவாக்கணும் இந்த அரசாங்கம் உருவாக்கியிருக்கா, 10 நாலேஜ் சிட்டி உருவாக்கணும் உருவாக்கியிருக்கா, 2 மெடிக்கல் சிட்டி உருவாக்கணும் உருவாக்கியிருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும் உருவாக்கியிருக்க, கட்டமைப்புகள் உருவாக்கணும் உருவாக்கியிருக்க, அந்த ஏபிஎஸ் அரசாங்கம் எதுவுமே கிடையாது. அப்போ இந்த விஷனை கொண்டு போய் சேர்த்தோம்னா கண்டிப்பாக 101 தொகுதிகளில் மக்கள் நீதி மையம் வெல்லும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸை நான் கொடுத்தேன். கொஞ்சம் முயற்சி எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கலாம். இதைத்தான் அமித்ஷா அவர்கள் வந்து நேற்று ஒரு கால்குலேஷனை சொல்லியிருக்காரு. நான் போட்டது எனக்கு இருந்த அறிவை வச்சு நாலேஜை வச்சு நான் போட்டேன். ஆனால் அமித்ஷா வந்து 66 இடங்களில் தான் ஏடிஎம்கே ஜெயிக்கும், 47 இடங்களில் தோற்கும், 121 இடங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு அண்டிசைடு இழுபறி நிலைமை நீடிக்குதுன்னு சொல்கிறாரு. இந்த 121 இடங்கள் பொதுமக்கள் நினச்சா, பொதுமக்கள் நினச்சா இந்த ஏடிஎம்கே வேணாம், டிஎம்கே கூட்டணி வேணாம், பிஜேபி வேணாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு மாற்று அணியை மக்கள் தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பாகத்தான் இந்த மக்கள் மத்தியில் வந்து ஒரு உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக நிறுத்துறேன். இல்லைன்னா வேறு வழி இல்லை, எத்தனை பேருக்கு வேறு சாய்ஸே இல்லாமல் நிலைமை வந்துடும். அப்போ அந்த 121 இடைய நான் கணித்தேன், அதை அமித்ஷா கணித்தேன். அமித்ஷா வந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பிஜேபியுடைய ஸ்ட்ராட்டஜி, அவருக்கு ரதக்கதை, துரகாதிபதிகள், உளவுத்துறை அத்தனையும் அவர் கையில் இருக்குது. அவர்கிட்ட லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட் கொடுத்துருக்குன்னு தினமலரில் போட்டிருக்காங்க. அப்போ நான் கணித்ததும் அமித்ஷா கணித்ததும் ஒன்றா இருக்கா? அப்போ இதை நான் சொல்ல முடியாது. ஆனால் இது நடக்கும்ன்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த ஆட்சி மாற்றத்தை உருவாக்கலாம். அப்துல் கலாம் கனவு கண்ட ஒரு வளமான தமிழகத்தை, வளமான நாடுகளுக்கு இணையான தமிழகத்தை உருவாக்க முடியும் என்ற இந்த சித்தாந்தத்துக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு கமல் சார் கேட்ட விஷன் உங்களது. நான் உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கேன், வாங்க மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அனைவரும் மாற்றத்துக்காக வரக்கூடிய அத்தனை பேரையும் கூப்பிடுங்க என்ற எந்த மனப்பான்மை, தாராள மனப்பான்மை கமல்கிட்ட இருக்குது. அதனால தான் நான் போய் சேர்ந்திருக்கேன். உங்களுடைய இந்த இவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இந்த டாக்குமெண்டேஷன் பண்ண ப்ராசஸாக இருக்கட்டும், உங்களுடைய எண்ணங்களாக இருக்கட்டும், செயல் திட்டங்களாக இருக்கட்டும், யாருக்குமே மாற்றுக்கிறதுல பொன்னான விஷயங்கள் கண்டிப்பாக அமல்படுத்தப்படணுங்கிறது நீங்களே சொல்லியிருந்தீங்க. அதிகாரம் தான் நான் பண்ண முடியும் அப்படிங்கிறீங்க. புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் நீங்கள் கொண்டு போய் அவர்கிட்ட பேசி அதன் பிறகு அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுங்கிறது சுலபமாக,
ஆளுங்கட்சி கடுமையாக விமர்சிக்கிறீங்க. இப்போ எதிர்க்கட்சியில் 39 எம்பிக்கள் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணி திமுக கிட்ட ஏற்கனவே கலைஞர் இருந்தார், ஒரு நல்ல நட்புறவு இருந்திருக்கு அப்படின்னா அவங்கக்கிட்டே பேசியிருக்கலாம். நீங்கள் திமுக அவர் செலக்ட் பண்ணல. நீங்கள் திமுக வந்து இன்றைக்கி கலைஞர் இருக்க முடியும் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. கலைஞர் மாதிரி ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி யாரும் கிடையாது. கலைஞர் மாதிரி மக்களோட தொண்டர்களோட கனெக்ட் ஆன ஒரு அரசியல்வாதி யாரும் கிடையாது. கலைஞர் மாதிரி சமூக நீதிக்காக பாடுபட்டவர் ஒருத்தர் கிடையாது. கலைஞர் மாதிரி வந்து ஒரு அவர் வந்து திருவள்ளுவர் சிலையை உருவாக்கியிருக்காருன்னா அதில் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம் இருக்குது, சரிங்களா? சிலையை இன்றைக்கி மோடி உருவாக்கிய சர்தார் பட்டேல் சிலைக்கும் கலைஞர் உருவாக்கிய திருவள்ளுவர் சிலைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அவர் கலைஞர் ஒரு புள்ளி வச்சார்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. சமூக நீதி எங்கே இருக்குது? இப்போ இன்றைக்கி அதே இது வந்து இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே வந்து கடுமையாக உழைச்சி பதவிக்கு வந்திருக்கார், கடுமையாக உழைச்சி கொண்டாந்துருக்கார். ஆனால் அவரை இயக்குவது யார்? அவரை இயக்குவது பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோர் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு? காங்கிரஸை வெளியேற்றணும், காங்கிரஸை வெளியே வரணும் வெளியணும்னு மீடியாவில் சொல்லிகிட்டு இருந்தவர் யார்? மீடியா இன்றைக்கி யாருக்கு அதுக்கு வரணும்? காங்கிரஸ் முக்து பாரத்னு சொன்னது யார்? பிஜேபி. அப்போ காங்கிரஸே இல்லைன்னா இன்றைக்கி காங்கிரஸ் வந்து இன்னைக்கு இந்தியாவை கட்டமைப்பை உருவாக்கியதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ். எங்களுக்கு எதிர்ப்பு ஏன் மோடிக்கு சப்போர்ட் பண்ணணும்னா இன்றைக்கி ஈழத்தமிழர் விவகாரத்தில் வந்து காங்கிரஸ் வந்து அகெயின்ஸ்டான நிலையை எடுத்து இன்றைக்கி 2 லட்சம் தமிழர்களை கூட்டுவது காரணமாக இருந்ததுனால தான் நாங்கள் மோடிக்கே சப்போர்ட் பண்ணோம். அப்போ ஆனால் இன்றைக்கி ராகுல் காந்தி ஒரு பக்குவம் பெற்ற தலைவராக, ஒரு முதிர்ச்சி பெற்ற தலைவராக, இன்றைக்கி மக்களுக்கான குரலாக ஒழிக்கக்கூடிய தலைவராக இன்றைக்கி ராகுல் காந்தி இருக்கு. அவர் இன்றைக்கி ஸ்டாண்ட் கூட தான் இருக்காங்க. அது அந்த ராகுல் அந்த காங்கிரஸை வெளியேற்றுறதுக்கு இன்றைக்கி சீட்டுக்கு இன்றைக்கி அலைய வைக்கிறாங்களே. 112 இடத்துல போட்டி போட்ட காங்கிரஸுக்கு 40 இடம் கூட கொடுக்க மாட்டாங்களே. நீ வெற்றியை தான் பார்க்குறீங்க. இன்றைக்கி 25 இடத்துல கொடுத்து 10 இடத்துல ஜெயிக்கக்கூடிய காங்கிரஸ் ஜெயிச்சிச்சுன்னா நாளைக்கு 2024 ராகுல் காந்தி பிரதமராக வரணும். ராகுல் காந்தியால் மட்டும்தான் நரேந்திர மோடிக்கு எதிராக செயல்பட முடியும். அப்போ ராகுல் காந்தியை வந்து அத்துணை தமிழ் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அத்துணை கட்சிகளுமே ஆதரித்து ஒரு கொள்கையை முன்னெடுத்து நீங்கள் சித்தாந்தத்தை முன்னெடுத்து எப்படி பெரியார் வந்து சமூக நீதியை முன்னெடுத்தாரோ அது மாதிரி வந்து ஒட்டுமொத்த நாட்டையும் ஹிந்துத்துவ சக்தியாக மாற்றி வச்சுருக்காங்க இன்றைக்கி பிஜேபி. அப்போ இன்றைக்கி என்ன வேணும்? செக்யூலர், அப்போ மதச்சார்பின்மை, இன்க்ளூசிவ்னஸ், அப்போ வந்து அனைத்து மதங்களுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும். அனைத்து கிறிஸ்தவ முஸ்லீம் சீக்கிய மதம் எல்லா மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் ப்ரொடெக்ஷன் வேணும். அப்போ இத்தனையும் பண்ணக்கூடிய ஒரு சோசியலிஸ்டிக் பற்றிய ஒரு டெவலப்மெண்டல் அப்ரோச்சாக இன்றைக்கி என் கண்ணில் பண்ணுறது காங்கிரஸ் மட்டும்தான். அப்போ அந்த காங்கிரஸுக்கு நீங்கள் வந்து உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லி பிகேனுடைய ஸ்ட்ராட்டஜி 150 சீட்லேருந்து 200 சீட்டு டிஎம்கே நிற்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ 150-200 சீட் நின்னாச்சுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரெண்டு கட்சி காங்கிரஸும் கம்யூனிஸ்டும், இந்த கம்யூனிஸ்டை விட ஒரு சுத்தமான கட்சி நீங்கள் சொல்ல முடியுமா? ஒரு பொது உடைமை சித்தாந்தம் உள்ள கட்சியை சொல்ல முடியுமா? அப்போ இன்னைக்கு அடுத்து விசிகே திருமாவளவன் ஒரு நல்ல லீடர் நம்ம பார்க்க முடியுமா? இப்போ இவங்களை எல்லாம் வந்து 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு 10 சீட்டுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு டிஆர் பால் எழுதுறாரு, சேவ் சுதந்திரத்து திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவும் உங்களை ஒரு மிகப்பெரிய தலைவன் என்று கொண்டாடும்னு எழுதுறாரு லெட்ரு. நீங்கள் வந்து பிகேனுடைய டோட்டல் பிளானை இந்த காங்கிரஸை திமுக வெளியேற்றுவது, மற்ற கட்சிகளை வந்து காங்கிரஸ் வெளியேற்றினா போதும் வெளியேற்றுவது என்ற நிலையில வந்து காங்கிரஸை சிறுமைப்படுத்துகிறாங்க. நீ காங்கிரஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைகள் நீங்கள் பார்த்தீங்க, 10 காங்கிரஸ் மிகப்பெரிய தலைகள் அகெயின்ஸ்டாக ராகுல் காந்திக்கு செயல்படுறாங்கன்றது நீங்கள் மோடி வந்து யாருக்கு நீலி கண்ணீர் வடிக்கிறாருன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். விவசாயிகள் செத்து 120 விவசாயிகள் செத்தவனுக்கு நீலக்கிணி வடிக்கல, விவசாயிகள் நீலக்கிணி வடிக்கல, குலாம் நபி ஆசாத்துக்கு அங்கே நீலக்கிணி வடிக்கிறாரு. அப்போ நீங்கள் பாருங்கள் காங்கிரஸ் எப்படிலாம் ஓகேன்னு பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி திமுகவோட காங்கிரஸ் இருக்குது கரெக்டு, ஆனால் காங்கிரஸுக்கான மதிப்பு அங்கே இல்லை சார். என்ன சொல்கிறேன், எந்தெந்த சீட்டில் எங்கெங்க வாக்கு ஏங்க உங்களுக்கு தேவை? 120 சீட்டு தானேங்க திமுகவுக்கு ஆட்சி வைக்க, 180 தான் வேணும். என்னங்க வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, 52% ஓட்டு வாங்கியிருக்கீங்கல்ல, ஏன் நீங்கள் உங்களுடைய கூட்டணி கட்சியை மதிக்க மாட்டீங்க? நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் வந்து திமுக கூட்டந்து வெளியே வரணும், மக்கள் நீதி மையம் அமைக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் இணையணும். இணைஞ்சா 2024 ராகுல் காந்திக்கு ஒரு வலிமையான அடித்தளத்தை தமிழக மக்கள் கொடுப்பாங்க. இன்றைக்கி ராகுல் காந்தி தமிழக மக்களுடைய ஒரு அன்பை பெற்றிருக்கார், இளைஞர்களது அன்பை பெற்றிருக்கார், சாதாரண மக்களுடைய அன்பை பெற்றிருக்கார். ஆனால் அந்த அன்பை இந்த காங்கிரஸ் வந்து திமுகவோட சேர்ந்தால் அந்த அன்பு ஒட்டு மொத்தமாக காலியாயிடும். அதனால நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் வந்து கூட்டணியிலேருந்து வெளியே வரணும், மக்கள் நீதி மையத்துக்கு வரணும், அதுக்கு அவங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தொகுதிகளை பேசி பெறணும். விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வந்து இன்னைக்கு அவர் மாதிரி ஒரு கருத்துக்கு கருத்தியலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆளே கிடையாது. அவருக்கு இன்னைக்கு வந்து 1 சீட்டு 4 சீட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும். வெளியே வாங்க, நீங்கள் உங்களுக்கு அடித்தளத்தை நான் ஸ்ட்ராங்காக போடுங்க, வந்து நீங்கள் வந்து இறங்குங்க. நாளைக்கு வந்து இப்படிப்பட்ட இவர்களுக்கெல்லாம் ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் வாய்ப்பு கிடைக்கலாம், இல்லை ஒரு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு உருவாக்க. நேரலாளர் மூலமாக விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் அழைப்பு விடுக்கிறார், அழைப்பு விடுகிறேன். ஆனால் அவருடைய ஓப்பன் அழைப்பு திருமாவளவன் நண்பர் திருமாவளவனுக்கும் காங்கிரஸ் தலைவர் திரு கே எஸ் அழகிரி அவர்களுக்கும் ஒட்டுமொத்த காங்கிரஸுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் இதை அழைப்பு விடுறேன் நான். நீங்கள் வெளியே வாங்க,
அடுத்த 2024 நீங்க வரும்பொழுது கூட்டணின்னா திமுகவும் அதிமுகவும் சரி, தனக்கு எது பலனோ தனக்கு எது பாசிபிளோ அவங்களோட கூட்டணி வச்சுக்குவாங்க. அடுத்து 2024 ஒரு தேர்தல் வந்து காங்கிரஸா பிஜேபியா அப்படின்னு வரும்பொழுது திமுக எடுக்கக்கூடிய முடிவு காங்கிரஸ் தான் இருக்கும்னு நீங்க சொல்ல முடியுமா? சொல்லுங்க. மூப்பனார பிரதமருக்கான வாய்ப்பு வரும்பொழுது ஒய்நாட் தேவகடான் கேட்டவர் முரசொலி மாறும். அப்ப அப்படி மாறினதான் அது. அப்ப நீ இவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரைம் பிகேனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து திமுக வந்து பிஜேபியோட கொண்டு வர்றதான் பிகேவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. பிரசாந்த் கிஷோரை நம்பி இருக்கிறதுனால நீங்க திமுகவை நம்பல? நம்பல. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே மூன்றா சக்தியா சீமான் இருக்கிறாரு, நீங்க அவரோட நெருக்கமா பேசக்கூடிய நபர் தான் அப்படின்னும் போது அவருடைய கூட்டங்களுக்கு போயிருக்கிறீங்க. சீமான் வந்து தமிழ் தேசியத்துக்காக தனது அறிவாற்றலையும் தனது சினிமா அனுபவத்தையும் தனது கற்பனை திறனையும் பயன்படுத்தி கடந்த 10 ஆண்டுகளாக களமாடி இன்னைக்கு ஒரு தமிழ் தேசியத்துக்காக ஒரு நல்ல இளைஞர்களை உருவாக்கி களத்தை அமைச்சிருக்கார். ஆனால் என்ன பிரச்சனைனா, தானே வெற்றி பெற முடியும்னு நம்புறாரு அவர். அதில் அந்த நம்பிக்கையில் எனக்கு எந்த மாற்றம் கிடையாது. நானே வந்து அழைப்பு விட்டுருக்கேன், சீமான் வாங்க நீங்க அப்படின்னு அழைப்பு விட்டுருக்கேன். ஆனால் அவர் வந்து 214 தொகுதியும் தனித்து நின்று வெற்றி பெறுவேன் என்ற எண்ணத்தோடு இருக்கார். 2011 எலெக்ஷன் ஜெயலலிதா அவர்களுக்கு தேர்தல் அறிக்கை கொடுக்கும் பொழுது எம்என் நடராஜன் என்னுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து சீமான் கொடுத்து தான் போய் பிரச்சாரம் பண்ண கொடுத்தார். அப்போ இலை மலர்ந்தால் ஈழ மலரணும் காங்கிரஸுக்கு அகைன்ஸான தொகுதியில் பிரச்சாரம் பண்ணார். இன்ன வரைக்கும் அவருக்கு சசிகலாவாக இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தொடருது. இப்போ 214 தொகுதியிலையும் நானே தனித்து நிற்பேன்னு சொல்லி தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளை கூட கூட்டணி அமைக்காமல் சீமான் அவர்கள் தனித்து களமாடுவது எனக்கு வேதனை தான் அடுக்குது. தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் வந்திருக்காங்க, உங்களுக்கு கூட கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் தமிழ் தேசியத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு 10 பேரையாவது நீங்கள் கூட்டணியில் சேர்த்து களமிறங்குங்கன்னு சொல்லி நான் வேண்டுகோளை ஒரு ஓப்பன் இதில் வேண்டுகோளை விடுத்தேன். ஆனால் அதை கூட அவர் செய்யாமல் நான் தான் நிற்பேன்னு 214 தொகுதியில் நிற்கிறார். அந்த 214 தொகுதியில் நிற்பது வந்து அதிமுகவுக்கு சாதகமாக போகவே ஒழிய, திமுகவை எதிர்ப்பது அதிமுகவை சாதகமாக போக ஒழிய, இது ஒரு மக்களுக்கான அணியாக இருக்காது. கமல் தனியானின்னா அதிமுக சாதகமாக போகாது, சீமான் தனியானா அதிமுக சாதகமாக போகும். பிரச்சனை என்னென்னாங்க, அதாவது இந்த 3வது அணினாலே திமுகவை தோற்கடிப்பது இதுதான் 3வது அணியுடைய வேலை. அதனால தான் இங்கே தமிழக அரசியல திமுக இன்னொரு ஒரு சைடு ஃபுல் ஆன்டி டிஎம்கே அப்படின்றதான் இவங்க வச்சிருக்காங்க. 3வது அணினாலே அப்படி கெட்ட பேர் ஆக்கிட்டாங்க. என்னுடைய போர்ஷன் என்னன்னா, அதிமுகவும் சரி திமுகவும் சரி பிஜேபியால் இயக்கப்படுறதுனால இந்த 3 பேருமே வரக்கூடாதுன்றதான் என்னுடைய நிலைப்பாடு. அப்போ இந்த பிஜேபியினுடைய சித்தாந்தம் வந்து ஒரே இந்தியா சித்தாந்தம். இன்னைக்கு ஒரே இந்தியா சித்தாந்தம், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, இது எல்லா சித்தாந்தத்தினால ஒரே நாளில் எலெக்ஷன் வைக்க முடியுதா? எவ்வளோ நாள், 60 நாள் ஆச்சுங்க. நம்ம 45 நாள் கழிச்சு மே 24 வரைக்கும் தேர்தல் இருக்கு. ஏப்ரல் 6ஆம் தேதி உங்களுக்கு என்ன வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு? தேர்தல் கமிஷன் அந்தளவுக்கு நீ அடிமைப்பட்டு போயிட்டியா? தேர்தல் கமிஷன் உனக்கு வெக்கமா இல்லை? தேர்தல் கமிஷனுக்கு எவ்வளோ நாள் நீ எடுப்பணி? எவ்வளோ நாளைக்கு கொஞ்சமாவது நியாயம் வேணுமா? தமிழ்நாட்டில் எடுக்கிற தேர்தல் வந்து அசாமில் பிரதிபலிக்குமா? தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய தேர்தல் வந்து இது வெஸ்ட் பெங்கால் பிரதிபலிக்குமா? வெஸ்ட் பெங்காலில் மட்டும் 8 கட்ட தேர்தலா? அப்போ இந்தியா முழுக்க ஒரே நாடு ஒரே ராணுவம் ஒரே சென்ட்ரல் ஃபோர்ஸ்னு சொல்கிறீங்க. உனக்கு 5 மாநில தேர்தலில் ஒரே சென்ட்ரல் ஃபோர்ஸை வச்சு எலெக்ஷன் கமிஷனை வச்சு 1 நாளில் தேர்தல் நடத்தி 3வது நாளில் இவிஎம் முந்தியெல்லாம் நம்ம ஓட்டு போடுற முறையில் நான் ஓட்டு போட்டிருக்கேன். 3வது நாள் எலெக்ஷன் நடந்த 3வது நாள் ரிசல்ட் வந்துடும். இன்னைக்கு இவிஎம் வச்சுக்கிட்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வச்சுக்கிட்டு நீ 20 நாள் இருப்பதற்கு காரணம் என்ன? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எத்தனை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வந்து நீங்கள் மொபைல் ஃபோனில் இஎம்ஐ நம்பர் இருக்கு? இஎம்ஐ நம்பர் இருக்கா? ஒவ்வொரு மொபைல் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் இஎம்ஐ நம்பர் இருக்கா சொல்லுங்க? சீரியல் நம்பர் இருக்கா? எந்த சீரியல் நம்பர் மேட்ச் பண்ணுறீங்க? உங்களுடைய ஓட்டு ஜாபிதாவில் சீரியல் நம்பரை சேர்த்து எழுதியிருக்கீங்களா? இவிஎம் நம்பரை சேர்த்து எழுதியிருக்கீங்களா? 20 லட்சம் இவிஎம் எப்படி வந்து பிஜேபியினுடைய கையில் போய் கிடைக்கும்? 20 லட்சம் இவிஎம் மிஷின்ஸ் வந்து எப்படி வந்து இவிஎம் மிஷின் யாருடைய கவர்மெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டி, எலெக்ஷன் கமிஷனுடைய ப்ராப்பர்ட்டி, எப்படி வந்து 20 லட்சம் மிஷின் வந்து பிஜேபி கையில் கிடைக்கும்? நம்ம பார்த்தோமே பீகார் தேர்தலில், மத்திய பிரதேச தேர்தலில், யூபி தேர்தலில் பார்த்தோமே, வீட்டில் வச்சுருக்கான், ரோட்டில் வச்சுருக்கான், கடையில் வச்சுருக்கான், இதில் வச்சுருக்கான், எப்படி போச்சது? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இந்த நாடு வந்து இவிஎம் வச்சுக்கிட்டு நீ விளாடுறீங்களா? நீங்கள் இவ்வளோ கடுமையாக சாடுறீங்க பாஜகவை, ஆனால் கமல்ஹாசன் அவர்களே தான் பாஜகவின் பி டீம்னு சொல்கிறாங்க எல்லாரும். அதாவதுங்க கமல்ஹாசன் சார் தான் பாஜகவின் செயல்பாடுகளை செய்வதற்காக திமுகவை அழிப்பதற்காக கட்சி தொடங்கி காசு கொடுத்து கட்சி தொடங்கி இருக்காங்க. நான் தெளிவாக கமல்ஹாசன் சொல்லிட்டு தான் சேர்ந்திருக்கேன். நான் வந்து மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள் திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும்.
இந்த மூணையும் எதிர்ப்பதாக இருந்தால் மட்டும்தான் நான் கூட்டணியே செய்வேன் சொல்லி தான் அவற்றை நான் சேர்ந்திருக்கேன். அவர் என்ன சொன்னார்? அவர் வந்து இது உங்களுடைய என் நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடுன்னு சொல்லிட்டார். முதல்லயே பிஜேபி எதிர்க்கிறார், பிஜேபி எதிர்க்கிறார். நீங்க ஏங்க ஒரு பிஜேபி வந்து ஒரு இந்திய அரசு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஆளை வந்து கமல்கிட்ட வந்து பொசிஷன் பண்றாங்க, யாரு ஓவசியை பொசிஷன் பண்றாங்க, பொசிஷன் பண்ணா உங்களுக்கு ஒட்டுமொத்த ஃபண்டிங்கை நாங்கள் கொடுக்குறேன்றாங்க, வெளியே எந்திரிச்சு போகணும்னு சொல்லி சொன்னவர் கமலஹாசன். 300 கோடி தேவையில்லை, 100 கோடி தேவையில்லை, 200 கோடி தேவையில்லை, 300 கோடி தேவையில்லை, எனக்கு இந்த கூட்டணியே தேவையில்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பினவர் தான் கமலஹாசன். அப்போ அவர் எப்படி நீங்கள் பிடிஎம் சொல்லுவீங்க, அவர் எப்படி சொல்லுவீங்க? அப்போ மோடியால் உருவாக்கப்பட்ட பிரசாந்த் கிஷோரும் சுனிலும் இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியிலையும் நிதிஷ்குமார்கிட்ட போனார் பிரசாந்த் கிஷோர், நிதிஷ்குமார் இன்னைக்கு எங்கே இருக்காரு, காலி பண்ணிட்டார்ல. அப்போ கேஜ்ரிவால்கிட்ட போனார், கேஜ்ரிவால்கிட்ட போய் அவர் அனுமான் சேனையை தூக்க வச்சார், இங்கே வந்து என்ன பண்ணார், இங்கே வேலை தூக்க வச்சுட்டாரா இல்லையா, யார் ஸ்டாலினா? அப்போ நீங்கள் மத அரசியலில் மதம் கலக்கக்கூடாதுங்க, அதில் தெளிவாக இருக்காருங்க கமலஹாசன். அரசியலுக்கு மதக்கும் சம்மந்தம் இல்லை, அரசியலுக்கும் ஜாதிக்கும் சம்மந்தம் இல்லை. ஜாதியினுடைய பேரையே கேட்காத ஒரு கட்சியை ஒரு விண்ணப்பத்தை வடிவச்சிருக்காரு கமலஹாசன், எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். திமுக அதிமுக நேரங்கள் நடத்துறதை எந்த ஜாதின்னு கேட்காம போட சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்வளோ என்ன இவங்க பீட்டியுமா அவர் பீட்டியுமா? மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறது பிஜேபி, ஜாதி வச்சு அரசியல் பண்ணுறது அதிமுகவும் திமுகவும். அப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த நாட்டுக்கு எதிரானவர்களா? ஜாதி பேரையை பதிவு பண்ணாத, தன் உடலை தானம் பண்ண இத்தனை விஷயத்தை பண்ணி தனியாக நின்று சொத்தை விற்று வீட்டை விற்று இன்னைக்கு வந்து ரெண்டு படம் நடிச்சிருந்தாருன்னா கமலஹாசன் ரெண்டு படம் நடிச்சா 50 கோடி, ஒரு படத்துக்கு 50 கோடி, 100 கோடி, 3 வருஷமாக கிட்டத்தட்ட 300 கோடியை இழந்துட்டு பிக் பாஸில் நடத்துகிற நிகழ்ச்சியை பணத்தை வச்சு இன்னைக்கு போட்டு கட்சியை நடத்தி எல்லாரும் வாருங்கன்னு சொல்லி சொல்கிறவர் கமலஹாசன் பீட்டியுமா? கமலஹாசன் வந்து மக்களுக்காக இறங்கி நிற்கிறாரா, இல்லை அதிமுக இபிஎஸும் ஓபிஎஸும் பணத்தை கொண்டு வாரி இறச்சி கடனை வாங்கி 50,000 கோடி கடனை வாங்கி கிட்டத்தட்ட 5,150 கோடி கடனை 2,500 மக்கள் கொண்டு கொடுக்குறாங்க அரசு பணத்தில் கடனை வாங்கி இன்னைக்கு 5.7 லட்சம் கோடி கடன். கடனால் தானே இந்த ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க, இந்த தமிழ்நாடு நடத்துறது கடனை வச்சு தான் நடத்துறாங்க. அப்ப இவங்க கடனை வாங்கி ஆட்சி நடத்துறாங்களா, மக்களுடைய வரி வாங்கி ஆட்சி நடத்துறாங்களா? வளர்ச்சி எங்க கொண்டாந்துருக்காங்க? ரெண்டு பேருமே வளர்ச்சிக்கான திட்டம் இல்லை, மோடிக்கு தும்புற வளர்ச்சிக்கான திட்டம் கிடையாது. இந்தியாவையே வளர்ச்சி கொடுக்க முடியாத மோடியால் எப்படி வந்து தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி கொடுத்துருவான்னு நம்புறாங்க? சொல்லுங்க பாப்பா. பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க சார், உங்களுடைய எண்ணம் இடரே உங்களுடைய வாழ்த்துக்கள், மிக்க நன்றி. தேங்க்யூ. அணி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடிப்பார்க்கு நேர்காணல் நிகழ்ச்சிகள் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன், இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.